ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஜூலை 20 வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் லேட்டாக தான் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. சைன் பண்ணது மட்டும்தான் வந்து ஜூலை 20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துலேயே முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து, ஸோ அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது எல்லாம் வந்து கூடாதுன்னு சொல்லிவிட்டு, டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை, அதே போல் பிஜி அப்படின்னு பார்க்குறப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து கேண்டிடேட்ஸையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்துக்கானது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து வெளியில் வந்துருச்சா என்னன்னு தெரியல, செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு. ஸோ தர்மபுரிக்கு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதில் எந்த இடத்துல யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்க எந்த இயரில் வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருந்தாங்கன்னா அந்த ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க தற்காலிக ஆசிரியராக. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், 27/2022 வந்து பணியில் சேர்ந்து கொள்ள தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நமக்கு டேட்டு முடிஞ்சிட்டதால் வர மண்டேலேருந்து வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிடி அசிஸ்டண்ட் அண்ட் பிஜி அசிஸ்டண்ட், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான அந்த பட்டியல் தான் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் நிறைய இடங்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து இன்னும் நம்ம எதுவுமே அப்ளையும் வந்து பண்ண சொல்ல, அந்த தேர்வும் வந்து எதுவும் சொல்லலை. இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த வியூவில் தான் இருக்குது, கிளியராக வந்து தெரியலை. பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்கூல் என்ன ஸ்கூலு, அதே போல் டெம்பரவரி டீச்சர் அப்பாயிண்ட் ஆகிருக்கவங்களுடைய நேமு, அப்புறம் அவங்களுடைய போஸ்ட்டு பிடியா பிஜியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அண்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன, டெட்டு பாஸ்ட்னா அந்த இயர் என்ன, சிவிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த இயர் என்ன, அந்த ஐடியோட டேட்டோடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் செலக்ட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இனிமே தான் வந்து நீங்கள் உங்களுடைய பணியை உங்கள் மாணவர்களுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.